வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எவ்வாறு தொடுகோடு வரைவது என்பதை பற்றியதாகும். அதற்கு முதலில் ஒரு வட்டமும் ஒரு வெளிப்புற புள்ளியும் தேவை. அந்த புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரு தொடுகோடுகள் மட்டுமே வரைய முடியும். ஆனால் அந்த தொடுகோடுகள் வட்டத்தை சந்திக்கும் புள்ளி ஒரே இடத்தில் அமைவதில்லை. இப்போது இந்த காணொளியை பாருங்கள். வெளிப்புற புள்ளியின் தூரத்தை பொறுத்து தொடுகோடுகள் சந்திக்கும் புள்ளி மாறுவதை நீங்கள் உணரலாம். அது மட்டுமல்லாது, தொடுகோட்டுக்கும் ஆரத்திற்கும் இடைப்பட்ட கோணம் எப்பொழுதும் 90 டிகிரியாக இருப்பதையும் நீங்கள் காணலாம். கொடுக்கப்பட்ட தூரத்தை பொறுத்து அந்த 90 டிகிரி உருவாகும் புள்ளியை கண்டுபிடிப்பதே நம் வேலையாகும். அதை கண்டறிய வட்டத்தின் பண்புகளை மீள்பார்வை செய்வோம். முதலாவதாக, அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. இந்த காணொளியை பார்த்தால் 90 டிகிரி மாறாமல் இருப்பதை நீங்கள் உணரலாம். எனவே கொடுக்கப்பட்ட தூரத்தை விட்டமாக கொண்டு ஒரு தொடுகோட்டுக்கு ஒரு அரைவட்டம் என இரு தொடுகோடுகளுக்கு ஒரு முழு வட்டம் வரைகிறோம். இந்த இரு வட்டங்கள் சந்திக்கும் புள்ளி வழியாக வரையப்படும் தொடுகோடு நாம் முன்னர் கூறிய இரு பண்புகளையும் பூர்த்தி செய்யும். இப்போ கொடுக்கப்பட்ட இந்த அளவுகளை ஒரு உதவி படம் வரைஞ்சு அதில் குறிச்சுக்கிறோம். இப்போ உண்மை படம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த அளவில் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறோம். அதன் மையத்துக்கு ஓன்னு பேர் கொடுக்குறோம். கொடுத்துருக்கிற இரண்டாவது அளவான அந்த கோட்டு துண்டின் அளவை ஓவில் வச்சு வரையிறோம். இப்போ நமக்கு இரண்டாவது வட்டம் வரையணும். அதுக்கு இந்த ஓபி தான் விட்டம். ஆனால் ஒரு வட்டம் வரைய நமக்கு ஆரம் தான் வேணும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஓபிக்கு ஒரு மைய குத்துக்கோடு வரைஞ்சா அது எங்கே ஜாயின் ஆகுதோ அதுதான் அந்த கோட்டினுடைய நடுப்புள்ளி. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆரம் கிடைச்சிடும். இந்த எம்ஐ மையமாக வச்சு எம்ஓ அல்லது எம்பி எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம். ஆரமாக வச்சு ஒரு வட்டம் வரையணும். அது பழைய வட்டத்தை ஏ மற்றும் பியில் வெட்டும். இப்போ ஏபி மற்றும் பிபியை இணைத்தால் நமக்கு தேவையான இரண்டு தொடுகோடுகள் கிடைக்கும். நாம் வரைஞ்சது சரியா தவறா அப்படின்னு சரிபார்க்க சரிபார்த்தலையும்
பக்கத்தில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வரைஞ்சி பார்த்து செக் பண்ணிங்க. இங்கே நாம் வரைஞ்ச எல்லா ஸ்டெப்ஸையும் அந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனையும் திரும்ப இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை இந்த பாயிண்டில் நிறுத்திட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு இன்னொரு தடவை செக் பண்ணி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.